ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைருசி சமையல். இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷல் ஜிஞ்சர் லெமன் ஸ்குவாஷ் பார்க்க போகிறோம். இந்த ஜிஞ்சர் லெமன் ஸ்குவாஷ் பார்க்கறதுக்கு முன்னாலே இன்னைக்கு தான் முதல் தடவை வீடியோ பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இந்த ஸ்குவாஷ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே நான் பாருங்க, ஹாஃப் கேஜி அரை கேஜி சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 8 to 10 எலுமிச்சப்பழம் ஜூஸ் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் இஞ்சி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த இஞ்சியை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறோம். இதை அரைச்சிட்டு வரலாம். அதுக்குள்ளே நம்ம இதை சிரப் பண்ணுறதுக்கு இந்த சர்க்கரைக்குள்ளே தண்ணி ஊற்றுக்கல. இந்த சர்க்கரை முழுகிற வரை நம்ம தண்ணி ஊற்றுக்கினா போதும். இது வந்து நம்ம பாவுன்னு எடுக்கிறது இல்லைங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டு தண்ணி போட்டதுமே இல்லைனா அடி பிடிச்சிடும். தண்ணி போடாமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தால் போதுங்க, தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ பாருங்க, இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியானா போதுங்க. மறுபடி சொல்கிறேன், பாவெல்லாம் எடுக்க தேவையில்லைங்க. இப்போ இது இப்படி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம அரைச்சிட்டு வந்துருங்க. பாருங்க, அந்த இஞ்சி பாருங்க, இஞ்சியா நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, சில இஞ்சி அரைக்கவே இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இது நம்ம இஞ்சி போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் ஒன்றும் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்க, இவ்வளவு கொதிச்சா போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வைக்கணும். ஏன்னா நம்ம லைம் ஜூஸ் வந்து இது சூடாக இருக்கிற சிரப்பில் போட்ட கசக்கும், அதனால் நம்ம லைம் வந்து ஆற வச்சுட்டு நம்ம போட்டோம். பாருங்கள், இப்போ இதில் வந்து இப்போ நம்ம லைம் ஜூஸ் ஆட் பண்ணிடுச்சு. இப்போது நம்ம இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாலே இதில் வந்து ஒரு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டால் எப்போவுமே இந்த ஜூஸ் ஸ்குவாஷ் எதில் ஆனாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் ஒரு கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா இருக்கும். இப்போ இது நம்ம ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஒரு 15 to 20 நாள் நம்ம குடிக்கலாம். ஏன்னா ஜாஸ்தி நாள் வைக்க முடியாது. இதில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் போடலைங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஒரு 15 to 20 days நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு இந்த ஜிஞ்சர் லெமன் ஸ்குவாஷ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இப்போது நம்ம இது பண்ணி ஆயிடுச்சு, இது எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் நீங்கள் அந்த ஸ்குவாஷ் ஊற்றிக்கோங்க. பாருங்க, இப்போ ஐஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி, பாருங்கள் ஜாஸ்தி ஊற்றிக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அது சப்பையாக தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த சிரப் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஜிஞ்சர் லெமன் ஸ்குவாஷ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனிமேல் நம்ம பிள்ளைங்க சம்மரில் வந்து எங்களுக்கு அந்த ஜூஸ் இந்த ஜூஸ் சொல்லி நம்மளுக்கு கஷ்டப்படுத்தும் போதோ இல்லைன்னா நம்மளுக்கு திடீர்னு வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சொந்தக்காரங்களை வந்தால் ஐயோ ஜூஸ் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம அலை மோதுறதுக்கு
இந்த மாதிரி ஸ்குவாஷ் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம யார் எவ்வளோ டைமில் வந்தாலும் நம்ம ஈஸியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஐஸ் சேர்த்து கொடுத்துட்டா நம்மளுக்கு இந்த ஸ்குவாஷ் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த ஸ்குவாஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ஃப்யூச்சரில் விடுற புது புது வீடியோ உங்களுக்கே முதல் வந்து சேரும்.